பார்வதிபதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பெருங்கருணையினாலே அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம காணக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால், இந்த தினசரி ராசி பலன், இன்றைய ராசி பலன் அப்படிங்கிற அடிப்படையில் 2019 நவம்பர் மாதம் 30 30/11/2019 மங்களகரமான விகாரிவரிடம் கார்த்திகை மாதம் 14 சனிக்கிழமை சதுர்த்தி திதி பூராட நட்சத்திரம் கூடிய நன்னாள். இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி, சுக்லபக்ஷ சதுர்த்தி, விநாயகப் பெருமானுக்கு உகந்த நாள். எப்படி சங்கடகர சதுர்த்தி இருக்கோ அந்த மாதிரி இது வளர்பிறை சதுர்த்தி, விநாயகருக்கு உகந்த நாள். இந்த வளர்பிறை சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்களாம் இன்றைய தினம் விரதம் இருக்கணும். விநாயகர் நினச்சி விரதம் இருந்தால் சகல காரியங்களும் வெற்றியை கொடுக்கும். இன்றைய தினத்தினுடைய சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னால், மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் ஆகிய ரெண்டு நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அதனால் மிருகசீரிஷமும் திருவாதிரையும் இன்றைக்கி அமைதியாக இருக்கணும். புதிய தொழில் துவங்க வேண்டாம், புதிய வேலை எடுக்க வேண்டாம், பேச்சுவார்த்தைகள், போக்குவரத்து இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தினம். இன்றைய ராகுகாலம்னு பார்த்தோம்னா, காலை 9 மேல் 10-30 யமகண்டம், மதியம் 1:30 மேல் 3 நல்ல நேரம், காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை சம்பவிக்கிறது. தொடர்ந்து இன்றைய 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சி மேஷராசி நேயர்களுக்கு வணக்கம். அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இன்றைய ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ராசிநாதன் ராசிக்கு 7 இடத்துல புதனோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத தினவரவு, பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட், சுய தொழில், இந்த காய்கறி வியாபாரம், மளிகை வியாபாரம் செய்பவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பான யோகம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி, அதில் ஒரு முன்னேற்றம், கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம். ராசிக்கு 8 இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால அரசு உத்தியோகம், அரசு சார்ந்த தொழில், அரசியல்வாதிகள் அவர்களுக்கு இன்றைக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய தினம் சொல்லலாம். ராசிக்கு 9 இடத்துல குரு, சந்திரன், சுக்கிரன், சனி கேது சேர்க்கை மிகவும் அதிர்ஷ்டமான அபரிமிதமான யோகங்கள் ஏற்படும். திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், புதிய தொழில் துவங்கிறது, புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறது, புதிய முதலீடு செய்கிறது, ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அமைப்புகள்லாம் நல்லபடியாக இன்றைக்கி இருக்கும். ராசிக்கு 3 இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத தனவரவு ஏற்படும். பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். குடும்பத்தில் ஒரு அந்யோன்யங்கள், ஒற்றுமை இதெல்லாம் ஏற்படும். உடலில் இருந்த, முக்கியமாக உடம்பில் இருந்த வியாதி இன்னைக்கு நிவர்த்தியாகும். மருத்துவ செலவுகள் குறையும். மேஷராசி அப்படின்னு எடுத்தோம்னா இன்றைய தினம் மிகச்சிறப்பாக இருக்கின்றது. மேஷராசிக்கு உண்டான அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் கரும் சிவப்பு. அதிர்ஷ்டமான எண் 1-5. அனுகூலமான திசை கிழக்கு, வடகிழக்கு. தாங்கள் வணங்கப்பட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் சூலினி துர்கா. அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னால், ராசிக்கு 2 இடத்துல ராகு சஞ்சரிக்கிறார். புதனுடைய வீட்டில் குடும்பம், வாக்கு, தனம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு இருக்கிறதுனால குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். ஏதாவது சண்டை சச்சரவு பண்ணிட்டு வெளியில் போனவங்களாம் இப்போ வந்து சேரக்கூடிய அமைப்பு உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும். கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். உத்தியோகம், தொழில் அப்படின்னு பார்த்தோம்னால் புதிய உத்தியோகங்கள்லாம் கிடைக்கும். சில பேர் ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துல வேலைக்கு போகலான்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் அதற்குண்டான எண்ணங்கள் தோன்றும். புதிய தொழில் துவங்குறதுக்குண்டான வாய்ப்புகளும் இன்றைய தினம் அனுகூலமாக இருக்குது. செல்வங்கள், பழைய கடன்கள்லாம் நிவர்த்தியாகி புதிய செல்வங்கள்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் மிகுந்த உற்சாகமான தினம். பாராட்டு, புகழ், பெயர் இதெல்லாம் கிடைக்கும் பள்ளியில், கல்லூரியில் இவங்களுக்கெல்லாம்.
ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை சத்ரு ரிணரோகம்னு சொல்லக்கூடிய இடத்துல, அதனால் கொஞ்சம் பேச்சுவார்த்தை, போக்குவரத்து, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஜாமீன் போடுறது இதிலெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், இல்லைன்னா நம்மளுடைய பெயர் கெட்ட பெயராகிடும். ஏழாம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால திருமண பிராப்தி உண்டாகும். கணவன் மனைவிகள் மூலமாக, கணவனுக்கு மனைவி மூலமாக தன வரவு செல்வம் உண்டாகும். மனைவிக்கு கணவன் வகை சொந்தங்கள் மூலமாக பொருளாதாரங்கள்லாம் வரும். எட்டாம் இடத்துல பார்த்தா குரு, சந்திரன், சனி, கேது. அப்போ அஷ்டம சனி அஷ்டம குரு இருக்கிறதுனால கொஞ்சம் போக்குவரத்து நிதானமாக இருக்கணும், ஆகாரத்தில் கவனமாக இருக்கணும். இன்றைய தினம் சாப்பிட்ற சாப்பாடு எதை பிடிச்சதுன்னு கண்டதை முண்டதையும் சாப்பிட்டோம்னா இன்றைக்கி வயிறு கெட்டு போயிடும், அதுக்கு வைத்தியம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். பேச்சுவார்த்தையில் நிதானமாக பேசணும். அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாள், அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்து பொறுமையாக நிதானமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு தினம் ரிஷபராசி நேயர்கள். இன்றைய தினம் ரிஷபராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் வெள்ளை கரும்பச்சை. அதிர்ஷ்டமான எண் 3-7. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. தாங்கள் வணங்கப்பட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தால் சரஸ்வதி தேவி. அந்த சர்வம் தொலைக்காட்சியின் மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தால் ராசிநாதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால, செவ்வாயோடு சஞ்சரிக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று விளங்குறதுனால புதிய மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம். விவசாயம் செய்பவர்களுக்கு மிகச் சிறப்பான யோகம் இன்றைய தினம். செவ்வாயோடு சேர்ந்து புதன் சஞ்சரிக்கிறதுனால அதே மாதிரி கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சிறந்த தினம்னு சொல்லலாம். புதிய உத்தியோகம் எதிர்பார்ப்பவங்களுக்கு உத்தியோக லாபம் உண்டு. தொழில் செய்கிறவங்களுக்கு, சுய தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பான யோகம். அதுவும் அந்த வங்கி பணி, இந்த மாதிரி கணக்கு வழக்கு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, வட்டி வியாபாரம், ஃபைனான்ஸு, நகை, இதெல்லாம் நகை கடை வச்சுருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான யோகம். ராசியில் ராகு சஞ்சரிக்கிறதுனால சிறு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படும். உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. மருத்துவ செலவுகள்லாம் இன்றைய தினம் அதிகரிக்கக்கூடிய தினமாக இருக்கும். மிதுனராசி நேயர்கள் தனக்கோ அல்லது தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், பெற்றவர்களுக்கோ, மனைவி, குழந்தைகள், இந்த மாதிரி யாருக்காவது மருத்துவ செலவுகள்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரும். ஆறாம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால எதிரிகள், அரசு துறையில் அரசாங்கம், அரசியல்வாதிகள், இவர்கள் மூலமாக எதிரிகள் உண்டாவார்கள். அதனால் அவங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக பழக வேண்டிய ஒரு தினம். ஏழாம் இடத்துல குரு சந்திரன் யோகம், அதனால் எதிர்பாராத நன்மை, பொருளாதார முன்னேற்றம், பங்கு வர்த்தக முன்னேற்றம், புதிய வாகனங்கள்லாம் வாங்கிறது, தொழில் முன்னேற்றங்கள் இதெல்லாம் ஏற்படும். பழைய வம்பு வழக்குகள்லாம் இன்றைய தினம் நிவர்த்தியாகும். இன்றைய தினத்தில் பார்த்தோம்னா மிதுனராசி அப்படின்னு எடுத்துன்னா மிகச்சிறப்பான பல நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு நன்மை உண்டாகக்கூடிய தினமாக விளங்குது. அதில் இன்றைக்கி தங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னா கரும்பச்சை சிகப்பு. அதிர்ஷ்டமான எண் 5-9. அனுகூலமான திசை வடகிழக்கு. தாங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமி. அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால பல நாட்களாக உடல்நலத்திலிருந்து வந்த மருத்துவ செலவுகள்லாம் இன்றைய தினம் குறையும். சில பேருக்கு வெளிநாடு பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள்லாம் அனுகூலமாக இருக்கும். எதிர்பார்த்த பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சஞ்சரிக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பெண்களுக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான தினம் சொல்லலாம். சமையல் கலையில் இன்றைக்கி ஒரு பெயர் புகழ்லாம் வாங்கலாம். அழகு சாதன பொருட்கள், ஆபரணங்கள்லாம் வாங்கி மகிழக்கூடிய தினமாக இருக்கும். பூமி, மனை, வீடு இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம். ஆறாம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால எதிரி, கடன், வியாதி இதெல்லாம் கொஞ்சம் உண்டாகும். உடல்நலக் கோளாறும் ஏற்படும், அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சந்திரன், குரு, சனி, கேது சஞ்சரிக்கிறதுனால எதிர்பாராத பல நன்மைகள் உண்டாகும். பல விதமான அதிர்ஷ்டங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல தினம் இந்த கடகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி. கடகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் வெள்ளை சிகப்பு. அனுகூலமான எண் 5-3. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு மேற்கு. தாங்கள் வணங்கப்பட வேண்டிய தெய்வம் பத்ரகாளி அம்மன். அந்த சர்வம் தொலைக்காட்சியின் சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். மகம், பூரம், உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னால் ராசிக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார முன்னேற்றம், வியாபாரத்தில் முன்னேற்றம்,
சுய தொழில் முன்னேற்றம் இதெல்லாம் நடக்கும். வெளிநாட்டு செய்திகள் நல்ல செய்திகளாக வந்து சேரும். வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் அமைப்புகள்லாம் ஏற்படும். வெளிநாட்டு துறையில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்கெல்லாம் தங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த தினத்தை கழிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். மூன்றாம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை, அதனால் தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள்லாம் வரும், தாய் மாமா வகை உறவுகள்லாம் வந்து போவாங்க, அவங்கள்ட்ட அனுகூலமாக இருக்கணும், அவங்க மூலமாக நன்மைகள் ஏற்படும். நான்காம் இடத்துல சூரியன் சந்திரிக்கிறதுனால சகோதர சகோதரிகள்கிட்ட பகை வரும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சகோதர சகோதரிகளுக்கு உடல்நிலை பாதிக்கப்படும், மருத்துவ செலவுகள் ஏற்படும். ஐந்தாம் இடத்துல குரு சுக்கிரன் சனி கேது சந்திரிக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குழந்தை பாக்கியம், திருமண யோகம், தொழில் முன்னேற்றம், புதிய தொழில் துவங்குதல், வண்டி வாகனங்கள்லாம் வாங்கிறது, அது போன்ற யோகங்கள்லாம் ஏற்படும். பொதுவாக சிம்மராசி அப்படின்னு எடுத்துனோம்னா இன்றைய தினம் மிகச் சிறப்பான தினமாக விளங்குது. தங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான வண்ணம் பார்த்தோம்னா சிகப்பு, அதிர்ஷ்டமான எண் 5, அனுகூலமான திசை கிழக்கு, வணங்கப்பட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். அன்பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். உத்திரம் அஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு, உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல ராகு சந்திரிக்கிறதுனால புதனுடைய வீட்டில், உங்கள் ராசிநாதனுடைய வீட்டில் ராகு சந்திரிக்கிறார். அப்போ பரிவர்த்தனை யோகங்கிறது கிடைக்கும். தொழில் முன்னேற்றம், சுய தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம், வேலைக்கு செல்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி மேலதிகாரிகள்கிட்ட முதலாளிகள்கிட்ட அவங்கள்ட்ட நல்ல பேர் கிடைக்கக்கூடிய ஒரு தினம். புதுசாக தொழில் துவங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இன்றைக்கு ஏற்படும். ஏதாவது தொழிலை விரிவுபடுத்தலாம்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கி ஏற்படும். ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசிநாதன் செவ்வாயோடு சேர்ந்து சந்திருக்கிறதுனால குடும்பத்தில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்வார்கள். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். புதிய மனை வீடு பூமி இதெல்லாம் வாங்கலாம். கலைத்துறை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு மிகச்சிறப்பான தினம்னு சொல்லலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் சிறப்பான தினம்னு சொல்லலாம். ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் சந்திரிக்கிறதுனால தாயாரினுடைய உடல்நலத்தில் சற்று கவனம் தேவை. மருத்துவ செலவுகள்லாம் உண்டாகும், காய்ச்சல் அந்த மாதிரிலாம் வரும். 4ஆம் இடத்துல சந்திரன் குரு சனி சுக்கிரன் கேது இதெல்லாம் சந்திரிக்கிறதுனால வீண் வம்பு வழக்குகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சுவார்த்தை நிதானமாக இருக்கணும். நண்பர்களிடத்தை, பக்கத்து வீட்டில், தொழில் செய்கிற இடத்துல இங்கெல்லாம் வந்து அளவாக பேசணும். இல்லாட்டி நம்ம பேச்சு வந்து தவறாக சித்தரிக்கப்பட்டு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நம்ம ஆளாகும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசிக்கு தங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளை பச்சல் பச்சை, அனுகூலமான எண் 2, 5, அதிர்ஷ்டமான திசை கிழக்கு வடகிழக்கு. தாங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா சண்டிகேஸ்வரர். பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் துளாராசி நேயர்களுக்கு வணக்கம். சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக ராசியில் செவ்வாய் புதன் சந்திரிக்கிறதுனால எதிர்பாராத தனவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள், பழைய கடன்கள்லாம் விலகுதல், பழைய சண்டை நிவர்த்தி, பகைவர்கள்லாம் நண்பர்கள் ஆகிறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இன்றைக்கி ஏற்படும். மனை வீடு பூமி புதிய இடம் வாங்குதல், விவசாய பூமி வாங்கிறது, நமக்கு விவசாயமே தெரியலனா கூட ஒரு ஏக்கர் நிலத்தை வாங்கி அதை குத்தகைக்கு விட்டு விவசாயம் பண்ணி மகிழக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லலாம். புதிய புதிய கட்டடங்கள்லாம் கட்டலாம். மருத்துவத்துறை இருக்கிறவங்க, சின்ன ஒரு ஹாஸ்பிட்டலாக வச்சுருக்கிறவங்க, ஒரு கிளினிக் வச்சுருக்கிறவங்களாம் மருத்துவமனை கட்டக்கூடிய யோகங்கள் எண்ணங்கள்லாம் நீங்கள் சித்தரிக்கும். மருத்துவத்துறையில் துளாராசிக்காரர்கள் இன்றைய தினம் சிறந்து விளங்கலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் இன்றைய தினம் மிக அதிர்ஷ்டமான தினம். ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால மிகச் சிறப்பான யோகம். அரசுத்துறை அரசியல்வாதிகள் இதிலெல்லாம் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பலவிதமான நன்மைகள். அரசுத்துறைன்னா என்ன துறை வேணாலும் வச்சுக்கலாம். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு பல நன்மைகள். மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டு விழா, அரசியல்வாதிகளுக்கு பாராட்டு, புகழ், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். 3ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம், சுக்கிரன் சனி சேர்க்கை, கேது இதெல்லாம் இருக்கிறதுனால பழைய வம்பு வழக்குகள்லாம் மறையும். திடீர் அதிர்ஷ்டம், யோகம் இதெல்லாம் உண்டாகும். செல்வம், நகை இதெல்லாம் வாங்கக்கூடிய தினமாக இன்றைக்கி விலகும். ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம், வெளிநாட்டு பங்கு வர்த்தகம், அந்நிய செலாவணி இதிலெல்லாம் தாங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய தினம் சிறப்பாக நடக்கும். துளாராசின்னு எடுத்துனா இன்றைய தினம் மிக சிறப்பான தினம். தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் வெள்ளை, ஆரஞ்சு,
அனுகூலமான எண் 5, 7, அதிர்ஷ்டமான திசை கிழக்கு தெற்கு. வணங்கப்பட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் துர்கா தேவி. இந்த சர்வம் தொலைக்காட்சியின் விருச்சிகராசி நேயர்களுக்கு வணக்கம். விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தாங்கள் இன்றைய தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கிறதுனால அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மிக நன்மை. உயர் பதவி, சம்பள உயர்வு, ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு புகழ், பெயர், அந்தஸ்து, ஒரு கட்சியில் ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் விளங்குது. அதே சமயம் தகப்பனாருடைய உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. தனக்கும் உடல்நலத்தில் உஷ்ண சம்பந்தமான நோய்கள், காய்ச்சல், அந்த மாதிரி ஜுரம், அந்த மாதிரிலாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ராசிக்கு 12 இடத்தில் செவ்வாய் புதன் சேர்க்கை. அதனால் பழைய பூமிகளை விற்பது, பழைய வீடு விற்பது, மனை விற்பது, அல்லது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணி புதுசாக மாடலிங்காக கட்டுறது இதெல்லாம் நடக்கும். இந்த ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மிகச்சிறப்பான யோகம். எதிர்பார்த்தபடி லாபங்கள் உண்டாகும். ராசிக்கு 8 இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி அந்யோன்யமாக ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய தினம். குடும்பத்தில் இனம் புரியாத மகிழ்ச்சி, குழந்தைகளால் மகிழ்ச்சிகள்லாம் ஏற்படக்கூடிய தினம். குடும்பத்தோடு சேர்ந்து வெளியூரில் சுற்றுலா பயணங்கள்லாம் மேற்கொள்ளக்கூடிய தினம்னு கூட இன்றைக்கி சொல்லலாம். ராசிக்கு 2 இடத்துல குரு, சனி, சுக்கிரன், கேது இவாள்லாம் சேர்ந்துருக்கிறதுனால தனவரவு, திருமண யோகம், புத்திரப்பிராப்தி, பழைய கடன்கள்லாம் நிவர்த்தி இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு. புதுசாக வண்டி வாகனங்கள், வீட்டிற்கு தேவையான பொருள்கள் இதெல்லாம் வாங்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய தினம்னு சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துனோம்னா இன்றைய தினம் மிக அருமையான தினம். தங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் சிகப்பு மஞ்சள். அதிர்ஷ்டமான எண் 1, 5, 3. அனுகூலமான திசை தெற்கு, தென்கிழக்கு. தாங்கள் வணங்கப்பட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் முருகப்பெருமான். பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ராசிக்கு 12 இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால தகப்பனாருடைய உடல்நலம் கவனம் தேவை. இதய சம்பந்தமான பிரச்சனை, காய்ச்சல், இந்த மாதிரி மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் தகப்பனார் வழியில், அல்லது தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருந்தால் அப்பா வகை சொந்தங்கள் மூலமாக கொஞ்சம் மருத்துவ செலவுகள்லாம் இன்றைய தினம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் தகப்பனார் வழி சொத்துக்கள் இருந்தாலும் கொஞ்சம் விரயம் பண்ண வேண்டிய அளவு ஏற்படக்கூடிய. சில பேருக்கு அந்த மாதிரி விற்றுட்டு வேறு புதிய இடம் வாங்குறது, பூர்வீக சொத்தை விற்றுலாம், புதுசாக இங்கே வாங்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலைகள்லாம் ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் விளங்குது. ராசிக்கு 11 இடத்துல செவ்வாய் புதன் சந்திரிக்கிறதுனால எதிர்பாராத தனவரவு, உத்தியோகத்தில் உயர்வு, பணி உயர்வு, மேலதிகாரிகளால் பாராட்டு, சம்பள உயர்வு, பூமி வாங்குதல், பூமி லாபம், மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க சிறந்து விளங்குறது, விளையாட்டுத்துறையில் சிறந்து விளங்குறது. அதே சமயம் கல்வித்துறையில் ஆசிரியர்களாக பேராசிரியர்களாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மிகச் சிறப்பான யோகம் உண்டாகக்கூடிய விதமாக விளங்குது. ராசிக்கு 7 இடத்தில் ராகு சந்திரிக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரும். மனைவியினுடைய உடல்நலத்தில் பிரச்சனை ஏற்படும், மருத்துவ செலவுகள் வரும். ராசியில் குரு, சந்திரன், சுக்கிரன், சனி, கேது, அதனால் குருச்சந்திர யோகம்னு சொல்கிறான். சில பேருக்கு சனி சந்திரன் இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள், அலைச்சல், எந்த காரியத்தை செய்யலாம், எப்படி செய்யலாம், செய்கிற காரியங்கள் முன்னேற்றத்தை கொடுக்குமா, பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்குமா, அல்லது தடை ஏற்பட்டுருமா அப்படிங்கிறதெல்லாம் யோசனைகள்லாம் இருக்கும். ஏன்னா மனக்குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். போக்குவரத்தில் நிதானம் தேவையான நாள் இன்றைக்கி. பொதுவாக தனுசு ராசின்னு எடுத்தோன்னா ஒரு மத்தியமமான தினமாக விளங்குது. இன்றைக்கி தங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள். அனுகூலமான எண் 5. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, வடகிழக்கு. தாங்கள் வணங்கப்பட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக ராசிக்கு 6 இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால சத்ரு ரிணரோகம் சொல்லக்கூடிய இடத்தை புதனுடைய வீட்டில் ராகு சஞ்சரிக்கிறதுனால கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள், போக்குவரத்தில் டைமிங் கீப்பப் பண்ண முடியாமல் இருக்கிறது, ஆகாரத்தில் பிரச்சனை, கல்வித்துறையில் மந்தங்கள் இதெல்லாம் ஏற்படும். சரீரம் மூலமாக வியாதிகள், உபதிரவங்கள்லாம் உண்டாகும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். அதே சமயம் ராசிக்கு 12 இடத்துல ராசிநாதன், சனி, குரு, சுக்கிரன், கேதுவோடு சந்திரனோடு சேர்ந்துருக்கிறதுனால தாயாரினுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள்லாம் வரும், மனக்குழப்பங்கள் ஏற்படும், வீண் விரயங்கள், வாகன போக்குவரத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ராசிக்கு 11 இடத்துல சூரியன் சந்திரிக்கிறதுனால தகப்பனார் வழி சொத்துக்கள் வந்து சேரும், தகப்பனாருக்கு யோகம் உண்டாகும். லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால அரசு துறையில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம்
பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பாராட்டு விழா நடைபெறும், கட்சியில் ஒரு பெரிய லெவலுக்கு நம்மளை கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் விளங்கும். ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை, அதனால் உத்தியோகம், சுய தொழில், வியாபாரம், விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் பெரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இருக்கும். பொதுவாக மகர ராசி அப்படின்னு எடுத்தினால் இன்றைய தினம் மிக சிறப்பான யோகத்தை தரக்கூடிய தினமாக விளங்குது. மகர ராசி நேயர்கள் இன்றைக்கு உண்டான அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் வெள்ளை நீலம், அனுகூலமான எண் 5, 9, அதிர்ஷ்டமான திசை மேற்கு. தாங்கள் வணங்கப்பட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் கோவிலில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர். சார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால பூர்வ புண்ணியஸ்தானம் புதனுடைய வீட்டில் வலுப்பெற்று காணப்படுகிறது. சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம் இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப முன்னேற்றமான தினம். வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கலாம். நம்ம கூட போட்டி போட்டவங்களாம் இன்றைக்கி பின்தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுவும் வெளியூரில் வியாபாரம் செய்கிறவங்க, நம்மளுடைய பொருட்கள் வெளியூர், வெளி மாநிலங்கள், வெளி நாடுகள் இங்கெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டமான யோகம். நம்மளுடைய பிராண்டுக்குன்னு ஒரு நேம் கிடைக்கும். அந்த நேம் மூலமாக பெயர், புகழ், அந்தஸ்து, பாராட்டுலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பல நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறதுனால பித்ருராஜ்ய சொத்துக்கள்லாம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகப்பட்டது ஏற்படும். பொதுவாக ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி, சுக்கரன், சந்திரன், கேது இவெல்லாம் சந்திரிக்கிறதுனால எதிர்பாராத நன்மை உண்டாகும். லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதிய தொழில் துவங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீடு கட்டலாம், உடம்பில் இருந்து வந்த நோய் நொடிகள்லாம் நிவர்த்தியாகும். 10ஆம் இடத்துல சூரியன் சந்திரிக்கிறதுனால அரசு துறையிலிருந்து இருப்பவங்களுக்கெல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நன்மை, அரசியல்வாதிகளுக்கு நன்மை. 9ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது யோகத்தை கொடுக்கும். விளையாட்டுத்துறை, கல்வித்துறை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னேற்றங்கள், பூமி சம்பந்தமான லாபம், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாமே லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக விளங்குது. பொதுவாக கும்பராசி அப்படின்னு எடுத்திருந்தால் மிக மிக சிறப்பான நாளாக இன்றைக்கு விளங்குது. தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம்னு பார்த்தால் கருப்பு, அனுகூலமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, தாங்கள் வணங்கப்பட வேண்டிய தெய்வம் பார்வதி பரமேஸ்வரன். பார்ந்த சர்வம் தொலைக்காட்சியின் மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தங்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். குருவினுடைய ஆதிபத்தியத்தில் வர்ற தங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 10ஆம் இடம் தொழில், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானங்கிற இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கார். குரு, சந்திரன், சனி, கேது, சுக்கிரன் இந்த கிரகங்கள்லாம் அங்கே இருக்கிறதுனால எதிர்பாராத தனவரவு, செல்வப்பிராப்தி இதெல்லாமே உண்டாகும். ஆனால் அலைச்சல், கடுமையான உழைப்பு, மனக்குழப்பம், மனவேதனை, நம்மளால் வேலை செய்ய முடியலையேங்கிற வருத்தம் இதெல்லாமே இருக்கும். ஏன்னா சந்திரன் இருக்கிறதுனால நம்மளால், அதாவது ஒரு மாடு பொதி சுமக்குதுன்னா இவ்வளோதான் வெயிட்டு தாங்குங்கிற அளவு இருக்குல்ல, அதுக்கு மேலே மேலே வைக்கும் பொழுது அது என்னாகும், வாய் திறந்து சொல்ல முடியாது, கண்ணில் இருந்து நீர் வரும். அந்த மாதிரி நமக்கு அதிகமான ஒரு வேலை பலு ஆகப்பட்டது வரும். ஆனால் அதுக்கு தகுந்த உழைப்புக்கு உண்டான ஊதியங்கள் கிடைக்கும். இருந்தாலும் செய்ய முடிஞ்சது தான் செய்ய முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள், மன வியாகுலங்கள் அதெல்லாம் ஏற்படும். ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் சந்திரிக்கிறதுனால லாபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாயோட வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால பித்ருராஜ்ய சொத்துக்கள் கிடைக்கும். தகப்பனார் வழி சொத்துக்கள்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். அதில் ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும். தகப்பனாருடைய உடல்நலத்திலிருந்து வந்த நோய்கள்லாம் விலகி சீராகும். ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை, அதனால் மனைவி வகை சொந்தங்கள், மனைவி வகை மூலமாக வரக்கூடிய சொத்துபத்துக்கள், ஆபரணங்கள் இதெல்லாம் சில பேருக்கு கிடைக்கும். அவங்க ஏதாவது படிச்சுட்டு இருந்தாங்களோ கல்வித்துறையில் முன்னேற்றங்கள், சில பேருக்கு சுய தொழில் லாபம், பூமி லாபம் இதெல்லாம் ஏற்படும். ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால சகோதர சகோதரிகள் மூலமாக அனுகூலங்கள் உண்டு, அவர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். உடல்நல கோளாறுகள்லாம் இருந்தால் அதெல்லாம் சீராகும். கல்வித்துறையில் சிறந்து விளங்கலாம். பொதுவாக மீனராசி அப்படின்னு எடுத்தோன்னா இன்றைய தினம் மிக சிறப்பான தினமாக விளங்குது. தங்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னால் இளஞ்சிவப்பு, மஞ்சள், அனுகூலமான எண் 5, 7, 9, அதிர்ஷ்டமான திசை வடக்கு, கிழக்கு. தாங்கள் வணங்கப்பட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னால் குபேரன், லக்ஷ்மி குபேரன்.